ஆசீர்வாதமான நாள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள போகிற வார்த்தையாவது சங்கீதம் 137 அதிகாரம். சங்கீதம் 137 அதிகாரத்தில் எருசலேம் ஜனங்கள் பாபிலோன் ஆட்சியில் சிறைப்பட்டு அடிமைத்தனமாக இருந்தாங்க. அவங்க அடிமைத்தனமாக இருக்கும்பொழுது தேவனை துதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு துயரத்தில் இருந்தாங்க. தேவனே எங்களை மறந்துட்டீங்களா என்று கேட்டாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு சங்கீதம் 134 அதிகாரத்தில் 3 வசனத்தில், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று. தேவன் ஒருபோதும் நம்மளை மறந்ததில்லை. நாங்கள் தான் தேவனை மறந்து நம்மளோட கஷ்டத்தை நினச்சி நாங்கள் கதறிக்கொண்டு இருக்கிறோம். அவரை துதிக்க முடியாமல் பயந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மளை மறந்ததில்லை. அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். அதே போல் தான் தேவனை விசுவாசிங்க. கர்த்தர் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எத்தனையோ கஷ்டத்தில் மத்தியில் போய் கொண்டு இருக்கிறீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் தேவனை விசுவாசிக்கிறதையும் அவர் நம்மளையும் கைவிடாதீங்க. தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி